நம்மளோட ஷாப் நேம் வந்து ராய்சர் அண்ட் எங்களோட பிராண்ட் நேம் ராய்சர். ஸோ நம்ம பிராண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வி ஆர் டூயிங் அரௌண்ட் 8 சர்வீசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. அண்ட் இது வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்க இடம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் 18th மெயின் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஹலோ ப்ரோ, உங்கள் நேம் அஸ்வின். ஓகே, என்ன டாட்டூ போட வந்துருக்கீங்க? ட்ரையாங்கிள் டாட்டூ போடலாம். ஓகே, நான் உங்களுக்கு டிசைன்ஸ் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். லைக் தென் பேஸ்டாக தென்னாக இருக்கும், லைக் தென்னாக வேணுமா உங்களுக்கு? எந்த இடத்துல போட வந்துருக்கீங்க? எதுனா கொஞ்சம் டிசைன்ஸ் உங்களுக்கு வரும், திக்காக வரும், உங்களுக்கு டிசைன் நிறையா வரும், நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதான் டிசைன் சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, நான் உங்களுக்கு சைஸ் காட்டேன், நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டாட்டூ போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணோம். இந்த ஃபார்ம் வந்து பேசிக்காக எல்லா கிளைண்ட்டையுமே நம்ம வாங்குறது தான். ஸோ ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் மெடிசின்ஸ் ஏதோ எடுக்கிறீங்கன்னா லைக் நம்ம அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டாட்டூ போடுறது பற்றி இது பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்து டாட்டூஸ் வந்து வி சார்ஜ் பேஸ்ட் ஆன் டிசைன் அண்ட் சைஸ். ஸோ டிசைன் ஸ்டார்டிங் வந்து 1500 நம்மகிட்ட டாட்டூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து மினியேச்சர்னா 1500, அகெயின் வந்து நேம் டாட்டூஸ்னா இந்த 2000. இந்த மாதிரி வந்து எல்லா டாட்டூஸ்க்கும் வி ஹாவ் அ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம சொல்கிற காஸ்ட்லேருந்து ஒரு 500 முன்ன பின்ன இருக்கும், 1000 இருக்கும், அதை தவிர்த்து மேக்ஸிமம் த காஸ்ட் வில் பி த சேம். ஸோ இன்ச் பேஸ்ட் காஸ்ட் சார்ஜ் பண்ணுறது இல்லை, ஒன்லி பேஸ்ட் ஆன் டிசைன் அண்ட் சைஸ். ராய்சர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து நம்ம ப்ராப்பராக எங்களோட ராய்சரோட இது கீழே டேக்லைன்லேயே மெயினாக மீன் பண்ணது என்னென்னா ப்ராப்பர் ரைட் சர்வீஸ், ரைட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரைட் டெலிவரபிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ டாட்டூஸ்னு வந்தப்போ அது வந்து கம்மிங் டு டாட்டூஸ்னாலே ஆப்வியஸாக எல்லாருக்கும் இது இன்னொரு மித்துன்னு நினச்சிட்டு இருக்க எல்லாருக்கும் மத்தியிலையும் வந்து ப்ராப்பரான ஒரு சர்வீஸ், ஹைஜீனான ஒரு சர்வீஸ் கொடுக்கணுன்றது தான் எங்களோட மெயின் மோட்டோவே. ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க டாட்டூ பற்றி என்னன்னே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது 80%. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க என்ன டாட்டூ போட்டுக்க போகிறாங்கன்றது வந்து கன்சல்டேஷன் வரும். ஸோ கன்சல்டேஷன் பார்ட்டில் வந்து நம்ம என் டு என் கன்சல்டேஷன், பிளாங்காக வரவங்களுக்கும் இல்லை ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக வரவங்களுக்குனாலும் எல்லாருக்குமே ஒரு என் டு என் கன்சல்டேஷன் நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட் கம்மிங் டு ஹைஜீன் பார்ட். ஸோ ஹைஜீன் பார்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஸ்டுடியோவில் அட் ஏ டைம் ஒரு சிங்கிள் கிளைண்ட் மட்டும் தான் நம்ம அட்டன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளைண்ட் அந்த மாதிரி பக்கத்தில் எந்த ஒரு கிளைண்ட்டையும் வச்சு அட்டன் பண்ண மாட்டோம், விச் கிவ்ஸ் ஹைஜீன் ஆஸ் வெல் அஸ் அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரைவசியும் கொடுக்கும். ஸோ ஹைஜீன்லேயே நாங்கள் எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷன் ரேப் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நம்மளோட ஸ்டேஷனில் வைக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஒரு சின்ன பாட்டில்னா கூட அதை ரேப் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த இது, அதே மாதிரி ஆஃப்டர் கேர். ஸோ ஆஃப்டர் கேர், போஸ்ட் கேர் இதெல்லாமே க்ளீனாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நம்ம யூஸ் பண்ணிக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே இம்போர்ட்டட் இங்க்ஸ், இம்போர்ட்டட் நீடில்ஸ், எல்லாமே இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஆஃப்டர் கேர் சொல்கிறது தான் மெயின். ஸோ எந்த ஆஃப்டர் கேருக்கான ஆயில்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறதுமே ப்ரொஃபஷனல் ஆயில்மெண்ட். இப்போ வந்து அந்த நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க கோகோனட் ஆயில், இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லாமல் கம்ப்ளீட் டாட்டூக்கான என்ன ப்ராடக்ட்ஸோ அது மட்டும் தான் நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ நம்ம பேசிக்காக ஒருத்தங்க டாட்டூ போகிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் நம்ம கேட்டுப்போம். அந்த ஃபார்மில் என்ன இருக்குன்னா இதுக்கு முன்னாடி அவங்க டாட்டு போட்டிருக்காங்களா இல்லையா, அலர்ஜி ஏதாவது இருக்கா, அதே மாதிரி இப்போ அவங்க ஆல்கஹால் கரண்ட்டாக கன்சம்ஷன் பண்ணியிருக்காங்களா,
இந்த மாதிரியான ஒரு பேசிக்காக அவங்க மெடிக்கேஷன்ஸ் எதாவது எடுக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இட் ஃபிட் இஸ் லைக் அது வந்து ஏன்னா நம்ம ஏதாவது போட்டுட்டு ஏதாவது வேறு க்ராஸ் கண்டாமினேஷனோ இல்லை ஏதாவது கண்டாமினேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட அது எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸே போவோம். இப்போ கரண்ட்டாக ஒரு ஆன்கோயிங் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க டெஃபினட்டாக நாங்கள் போடவே மாட்டோம். இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்து ஒரு 1-2 இயர்ஸ் தான் ஆச்சு அப்படின்னாலும் போட மாட்டோம். ஸோ 3+ இயர்ஸ் ஆகுதுன்னா ப்ராப்பரான அவங்களோட என்ன ஹிஸ்ட்ரி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு எங்கள் சைடில் வந்து டாக்டர்ஸ்கிட்டையும் நாங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போடுவோம். ஸோ ரீசெண்டாக எங்களுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பிரெயின் டியூமர் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தப்போ அவங்க ஆப்ரேஷன் பண்ணி 1 இயர் தான் ஆகுது. பட் ஸ்டில் அந்த பர்சனுக்கு வேணும் அப்படின்னப்போ கூட நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணல. ரீசன் என்னென்னா இப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி போஸ்ட் கேர் என்ன என்ன மாதிரி இது இருக்குன்னே தெரியாது. இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி வேணாலும் நடக்கலாம். பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு கெமிக்கல் தான். எண்ட் ஆஃப் தி டே இது கெமிக்கல், இது பிளட்டில் மிக்ஸ் பண்ண போதும் தான். ஸோ நார்மல் பர்சனுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் இந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அண்ட் மெடிக்கல் பொறுத்து நாங்களும் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம். அவங்ககிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஃபைனல் பண்ணுவோம். ஆக்சுவலாக டேட்டூ வந்து நீங்கள் ரிமூவல் ஒன்று இருக்குது, கவரப்னு ஒன்று இருக்குது. ரிமூவல் பண்ணுறீங்க அப்படின்னா லேசர் மெத்தட் போயிடுவீங்க. ஸோ லேசர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதாவது ஃபுல்லாகவே அழிஞ்சிடற மாதிரி. அது வந்து உங்களுக்கு ஒரு சிட்டிங் 2 சிட்டிங் டிபெண்ட்ஸ் உங்கள் டேட்டூட சைஸை பொறுத்து இவ்வளோ சிட்டிங்ஸ் மினிமம் ஒரு டேட்டூக்கு ஒரு 2-3 சிட்டிங்ஸ் அது கம்ப்ளீட்டாக தேவைப்படும். அகைன் இப்போ எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு ஃபினான்ஷியலி ஐம் நாட் ஸ்ட்ராங், லைக் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கவரப் போகலாம். கவரப் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நேம் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு மேலே வேற ஒரு டேட்டூ வரும். அந்த டேட்டூ வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேட்டூவை கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். உங்களுக்கு எந்த விதமான ஒரு சின்ன டாட் கூட தெரியாத அளவுக்கு உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ அது கவரப் டேட்டூ. ஸோ இது 2 விதமாக நீங்கள் உங்களோட ஓல்டு டேட்டூவை வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸ்லாம் எதுவும் டார்கெட்ஸ்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா எங்களோட ரேட் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்தாலும் அதே காஸ்ட் தான் இருக்க போது. அதை மீன் ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வராங்க அப்படின்னாலும் அதே காஸ்ட் தான் இருக்க போது. நாங்கள் எங்களோட கேட்லாக்லேயே அந்த காஸ்டிங்கை மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ யார் வந்தாலும் அந்த கேட்லாக் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி காஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அது என்ன ஒன்று பண்ணுவோம்னா ஆஃபர்ஸ் கொடுப்போம் எல்லாருக்குமே. ஆஃபர்ஸ் அது இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் என்னென்ன ஆஃபர்ஸ் மந்த்லி என்ன கொடுக்கணும். பட் காஸ்ட் வைஸ் எந்த ஒரு நெகோசியேஷனுமே பிகாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ஒரு ஆளுக்கும் மாற்றிலாம் சொல்கிறது இல்லை. என்ன காஸ்ட்டோ அது கேட்லாக்லேயே இருக்கும், அந்த கிளைண்ட்டே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது யாருமே இல்லை. ஸோ எங்களுக்கு ஐ மீன் நல்ல ரிச் பீப்புளும் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, ரொம்ப மிடில் கிளாஸ் அது கம்மியாக இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட வந்து டாட்டு போட்டிருக்காங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாட்டூ ஸ்டுடியோ. ஸோ அதில் வந்து நம்ம வந்து டாட்டூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அஸ் வெல் அஸ் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம், டாட்டூ கோர்சஸ் எடுத்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் கோர்சஸ். ஸோ அதர் கோர்சஸ்க்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னா மேக்கப் மெஹந்தி இந்த மாதிரி கோர்சஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கீழே வந்து ஆல் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் லைக் வெட்டிங்ஸ் பர்த்டேஸ் கார்ப்பரேட் அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸும் நம்ம பண்ணிட்டுருக்கோம். எக்ஸிபிஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹர்பல் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங்கான ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் கஸ்டமைஸ் ஜுவல்ஸ் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கார்மெண்ட்ஸ். ஸோ கார்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் டிஷர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து டிஷர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து பேசிக்காக நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து பிளெயின் டிஷர்ட்ஸ் மட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டிஷர்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கேட்ஜெட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கேட்ஜெட்ஸ் எந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்னால் லைக் இந்த ஏர்பாட்ஸ் ஹெட்செட்ஸ் இதெல்லாமே மாஸ்டர் காப்பி பீசஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்கமிங் வீ டூ ஹேவ் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ. அது இல்லாமல் என் டு என் டிசைனிங் பண்ணுறோம். ஸோ என் டு என் டிசைனிங்னா நீங்கள் லோகோ டிசைனிங் வெப்சைட் டிசைனிங் அந்த மாதிரி என் டு என் டிசைனிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆர் ப்ரௌசர் எனி டைப் ஆஃப் டிசைனிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டேட்டூ எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் நான் அது இன்ஸ்டாகிராமில் தான் இவங்களோட பேஜ் பார்த்தேன். ஸோ பார்த்தப்போ இவங்கக்கிட்ட கால் பண்ணி இவங்கக்கிட்ட வந்தேன். வந்துட்டு நல்லா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எல்லாம் சேஃபாக போட்டாங்க. யஷ்வந்த் ப்ரோ தான் நல்லா போட்டு கொடுத்தாங்க. ஸோ சேஃபாக பெயினே இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ஸோ பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ராய்சர் நேச்சுரல்ஸ் அப்படின்றது தான் எங்கள் ப்ராடக்ட். ஸோ ராய்சர் நேச்சுரல்ஸ் கீழே வந்து கம்ப்ளீட் ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹர்பல் ப்ராடக்ட்ஸ்னால் ஹோம்மேட் ஹர்பல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அலோவேரா ஜெல், கேரட் ஜெல், சாஃப்ரான் ஜெல், இதெல்லாம் இந்த மாதிரி ஜெல் வெரைட்டிஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஹோம்மேட், இதெல்லாமே வீட்டில் பண்ணுறது. அதே மாதிரி லிப் பாம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மினி லிப் பாம்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ ஹோம்மேட் லிப் பாம்ஸ் இதெல்லாம் இது பீட்ரூட் ஃப்ளேவர். ஸோ பீட்ரூட் லிப் பாம்ஸ், அதே மாதிரி இந்த குங்குமாதி தைலம் சொல்லுவாங்க ஃபேஸ் ஆயில்,
இது வந்து குங்குமாதி தைலம்னு சொல்லுவாங்க, ஃபேஸ் ஆயில் பண்ணிட்டுருக்கோம், இதுவும் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப் வெரைட்டிஸில் நம்மக்கிட்ட இருக்கிற சோப்ஸ் வந்து குப்பைமேனி, ரொம்ப எல்லாருக்குமே கேள்விப்பட்ட ஒரு இலை. குப்பைமேனி வந்து ரொம்பவே ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. அதோட சோப் ஒயிட்டனிங் சோப் அண்ட் சாக்கோல் சோப், இந்த மாதிரி வி ஹாவ் அரௌண்ட் 15 ப்ராடக்ட்ஸ் டோட்லி. ஸோ இது எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்.